அனைவருக்கும் வணக்கம். சசிகலா குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வீடுகள், அலுவலகங்களில் சமீபத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 1430 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்துள்ளதும், ஏராளமான தங்க வைர நகைகள் மற்றும் பினாமி பெயரில் வாங்கப்பட்ட சொத்துக்களின் ஆவணங்களும் சிக்கியதாக ஏற்கனவே செய்திகள் வெளிவந்தது. இதன் உச்சகட்டமாக போயஸ் கார்டனில் அதிகாரிகள் சோதனை செய்ததில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சசிகலா உறவினர்கள் வாங்கி குவித்த சொத்துக்கள் தொடர்பான பல அசல் ஆவணங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாயில் உள்ள சிலருக்கு 4 மரப்பெட்டிகளில் தனியார் கூரியர் நிறுவனம் மூலமாக விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. துபாயில் சசிகலாவிற்கு நெருக்கமான பல உறவினர்கள் வசித்து வருகிறார்கள். முக்கியமாக சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகள் அங்கு உள்ளன. அங்குதான் இந்த ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதென கூறப்படுகிறது. அதற்கான ரசீதுகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். எனவே மத்திய அரசு மற்றும் வெளியுறவுத்துறையின் அனுமதி பெற்று துபாய் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய இடங்களில் ஆவணங்கள் அனுப்பப்பட்ட முகவரியில் உள்ளவர்களிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விரைவில் விசாரணையில் நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மிக விரைவில் சசிகலா குடும்பத்தினர் நண்பர்களுக்கு சொந்தமான இடங்களில் மீண்டும் வருமான வரித்துறை சோதனை நடத்த முடிவு செய்திருப்பதாகவும், குறிப்பாக சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா மற்றும் இளவரசியிடம் நேரில் சென்று வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும். நன்றி.